வணக்கம். இன்றைக்கி ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து துணியில் வந்து சுருக்கம் வருது தைக்கும்போது இந்த மாதிரி துணியில் வந்து சுருக்கம் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும். நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ப்ரெஷர் ஃபுட், ஓகேவா? மொத்தம் மூணு ரீசன் இருக்குது. முதல் ரீசன் வந்து மேலே உள்ள ப்ரெஷர். ஸோ நம்ம நீடில் பார்க்க மேலே ஒரு சின்ன ஸ்க்ரூ மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து டைட்டாக, அதாவது நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி துணியில் வந்து சுருக்கம் வரும். ஏன்னா இந்த ப்ரெஷர் வந்து நீடில் பார் இருக்குல்ல, ஸோ அந்த கீழே உள்ள அந்த பல்லு, அந்த ரெண்டுத்துக்குமான கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு துணியை வந்து அது வந்து தைக்காது, சுருக்கத்தை தான் வந்து துணியில் வந்து ஏற்படுத்தும். ஸோ அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா நீடில் பார். நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துணியில் வந்து நமக்கு வந்து பல் இருக்குல்ல, அந்த பல் வந்து நீங்கள் அதிகமாக மிஷின் வந்து நம்ம தச்சுக்கிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பல் வந்து தேய்மானம் அடையும். ஸோ இந்த பல் தான் வந்து நமக்கு வந்து துணியை வந்து நம்ம தைக்க தைக்க நகர்த்தி கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கங்களை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தைக்கும்போது துணியை வந்து எடுத்து கொடுக்கறது வந்து அந்த பல்லு தான், ஓகேவா? அடுத்த தேர்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபின்ல வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா அந்த பாபின் பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த இடமும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லூஸ் ஆயிடும். ஸோ இப்படி உங்களுக்கு லூஸ் ஆகும்போது கீழே பாபின்லேருந்து வரக்கூடிய த்ரெட் வந்து ரொம்ப சுலபமாக வந்து வெளியில் எடுத்து வரும். மேலே நீடில்லேருந்து வரக்கூடிய த்ரெட் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ப்ரெஷர் காரணமாக அது கொஞ்சம் லேட்டாகவும் இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் வரும். ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரெண்டுத்துக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து இந்த மாதிரி துணியில் வந்து சுருக்கங்கள் வந்து வரும். ஸோ இந்த மூணு ரீசன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு துணியில் வந்து சுருக்கங்கள் வர்றதுக்கான மெயின் காரணம். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீடில் வந்து ரொம்ப நீடிலோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, இல்லை நீடில் வந்து பெண்டாகி இருந்தாலோ, இல்லை நீடில் வந்து அந்த ஷார்ட்னஸ் வந்து இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் ரீசன் நான் சொன்ன மாதிரி அந்த மேலே உள்ள ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே அதை யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணியோட சுருக்கங்கள் வந்து வராது. ஏன்னா பிக்னஸாக இருக்கிறவங்க அந்த மேலே உள்ள அந்த ப்ரெஷர் வந்து நம்ம அவ்வளோ அதான் வந்து யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து துணியில் வந்து சுருக்கங்கள் வருது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் வந்து இது தான். ஸோ உங்களுக்கு இந்த இதில் என்ன பிரச்சனையோ இதை வச்சு நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் வந்து இது தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதில் அதிகமாக வந்திருக்க க்வெஸ்சன் என்னவோ அதை பார்த்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ. இந்த இதை வந்து வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.